நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு புதிய மசோதாக்களை தாக்கல் செய்யவும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள மசோதாக்களை நிறைவேற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் குறைந்து வரும் சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பாதுகாப்பு வழிமுறைகளுடன் நடத்த தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு தவணை அல்லது குறைந்தது ஒரு தவணையாவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ள நிலையில் எஞ்சிய உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும் கொரோனா பரிசோதனையும் மேற்கொள்ளவும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாநிலங்களவையை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க இன்று மாநிலங்களவை அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அதன் தலைவர் வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். இதேபோல் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் நாளை மக்களவைக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அரசின் சார்பிலும் நாளை நாடாளுமன்ற இரு அவைகளையும் சேர்ந்த அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.